தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து எவரெஸ்ட் வந்து சப்மிட் பண்ணணுன்ற ஆசை வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து எப்போ கனவு காண்டனோ ஸோ அன்னையிலேருந்து நான் வந்து இதை கைவிடவே இல்லை. இதுக்கான முயற்சியை வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஷ்டப்பட்டப்ப ஒரு லாஸ்ட்டு இந்த இயர் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நான் வந்து தமிழக முதல்வர்கிட்ட வந்து நான் வந்து கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த டைம் வந்து உடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எவரெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து நான் இந்த எவரெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணேன். நான் வந்து முக்கியமாக வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் அண்டு விளையாட்டுத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த ப்ராசஸை வந்து சீக்கிரமாக முடித்து கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, என்னோடய பயிற்சியாளர் திருலோகச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ட் என் உறவினர்களுக்கும் என் வீட்டாருக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா எந்த சக்ஸஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணும் போதும் இவங்க எல்லாருமே எனக்கு இருந்தாங்க. எப்பயுமே ஒரு சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். வெறும் முயற்சி மட்டும் பத்தாது, என்னோட முயற்சியும் சேர்ந்து இவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் தான் நான் இந்த எவரெஸ்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ரியலி வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் முதல் தமிழ் பெண்ணாக வந்து எவரெஸ்ட் ஏறி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற உதாரணமாக நான் வந்து இந்த சக்ஸஸை பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய தமிழ் பெண்கள் வந்து எவரெஸ்ட் ஏறி சக்ஸஸ் எவரெஸ்ட் மட்டும் இல்லை அதர் ஃபீல்ட்லேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாமே வீரம் வாய்ந்தவர்கள் தான் அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த சாதனையை பண்ணி நான் வந்து இந்த உலகத்துக்கு தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஈஸியாக சொல்ல முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் இஷ்யூ. ஒருத்தவங்க சம்மிட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிலிண்டர் வந்து ஒரு 6 தான் கொடுக்குறாங்க, 6 தான் இருக்கும். அந்த 6 சிலிண்டர் வந்து அவர்ஸ் டைமிங்கு. நீங்கள் 1 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணால் கூட உங்கள் உயிருக்கு ஆபத்து. ஸோ அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதாவது விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து அந்த பாதிப்பு இருந்துச்சு. ஆக்சிஜன் இஷ்யூனால நான் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அதை வந்து எனக்கு மெக்சிகன் காய் ஒரு பர்சன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு ஆக்சிஜன் கொடுத்து என்னை காப்பாற்றினாங்க. அதனால் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். ஆனால் என்னோடய தன்னம்பிக்கையை நான் விடலை. என்னோடய உயிர் போகிற நேரத்துலேயும் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம எப்படியாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக வந்திருக்கோம், கண்டிப்பாக இந்த சாதனையை முடிச்சுட்டு நம்ம போயே ஆகணும் அப்படின்ற வைராகியத்தோடு நான் கீழே வந்தேன். அதனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ரொம்ப 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 கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இல்லை, சிலிண்டர் வந்து கூடுதலெல்லாம் கேட்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு 6 சிலிண்டர் அப்படின்றது தான் அங்கே கணக்கு. அந்த 6 சிலிண்டருக்குள்ளே நம்ம போய் சப்மிட் பண்ணி ரிட்டர்ன் வரணும். நார்மலாக எல்லாருக்கும் 36 hours மேக்ஸிமம் எடுத்துக்கும், பட் எனக்கு 44 hours ஆச்சு. என் போகிற வழியில் வந்து எனக்கு ஆக்சிஜன் இஷ்யூனால வந்து ஒர்க் ஆகலை ஆக்சிஜன். ஸோ அதனால் என்னோடய சிலிண்டர் கம்மியாச்சு. கம்மியானதுனால இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஓரளவுக்கு வந்து ஹெலிகாப்டரில் போனீங்களா இல்லை வந்து அதுக்கு பிறகு நீங்கள் மேலே எப்படி போனீங்க? எல்லா இடத்துக்குமே நான் வந்து நடந்து தான் போனேன். என் கூட வந்தவங்க நிறைய பேர் வந்து என்னோட டீம்லே வந்து இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து நான் என்னோட டீமில் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் ரிட்டர்ன் நடந்தே போய் நடந்தே வந்தது நான் தான். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆக்சிஜன் இஷ்யூவை மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய சம்மீட்டுக்கு வந்து 6 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 56 நாள் பயணம் இது வந்து மொத்தமாக 56 நாள் பயணம் இது வந்து எனக்கு சம்மிட் புஷ் வந்து 6 நாள் ஆச்சு. என்னோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ஆசிய கண்டம் இருக்கு, அதுல 1 கண்டம் தான் எவரெஸ்ட். ஸோ எவரெஸ்ட்டை முடிச்சுட்டேன். இன்னும் 6 ஆசிய கண்டத்தில் இருக்க எல்லா காண்டினென்ட்ல இருக்க மிக உயரமான மலைகளை ஏறி தமிழ்நாட்டுக்கு மிக பெருமையான ஒரு விஷயத்த சேப்பன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், சந்திக்க இருக்கிறேன்.
எனக்கு நான் சொல்லணுன்றதை விட அவங்களே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், நான் வந்து எவரெஸ்ட் ஏறிட்டு ரிட்டன் வந்துட்டேன். ஸோ வந்து யாருமே கிடையாது, என்னோட கூட வந்தவங்க எல்லாருமே ஹெலிகாப்டரில் போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் என்னோடய டீம்லேயே. வந்து அந்த நேரத்தில் வந்து ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு கால் பண்ணாங்க. அப்போ என்னோடய நிலமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து என்னாச்சுமா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னேன், சார் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, எல்லாருமே போயிட்டாங்க, எனக்கு ஹெலிகாப்டர் இல்லை, ஸோ எனக்கு பே பண்ண முடியாது அப்படின்னு ரெக்வஸ்ட் சொல்லியிருந்தேன். இமீடியட்டாக வந்து எனக்கு வந்து ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி அங்கேருந்து வந்து நான் காட்மண்ட் வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உதயநிதி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த நேரத்தில் தான் நான் இந்த சீக்கிரமாக வந்து சேர்ந்தேன், இல்லாட்டி இன்னும் லேட்டாக இருக்கும்.